பதினாறு முப்பத்தி ரெண்டு தொடக்கம் முப்பத்தி மூன்று வரை. இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாயிருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமெரிக்கானும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஏனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இது வாழுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. தூய ஆவியானவரே எங்களை வழிநடத்தும். இன்றைய நற்செய்தி அநேகமாக தூய ஆவியானவரை பற்றிய நற்செய்தியாக அமைய வேண்டும் என்று பலர் எதிர்பார்த்திருப்பார்கள். அது அப்படி நடைபெறவில்லை. ஏனோ தெரியவில்லை, எனக்கு இன்னொரு அந்த ஞாபகமே வரையில்லை. ஏனென்றால் நான் நினைத்தேன் சில வேளை இங்கே அந்த நவநாள் சிதார நேரத்துக்கு என்ன விட அதிகம் பெற்றிருப்பார்கள்னு நினைக்கிறேன். அதை விட அந்த மொன்றியல் திருவொழிப்பு மிக பயனுடையதாகவும் அருள் நிறைந்ததாகவும் இருந்தது. முழு இரவு நாங்கள் ஒளித்திருந்த அதில் பங்கெடுத்தோம் இன்டர்நெட் ஊடாக. ஆகவே அந்த ஆவியானவர்களிடத்தில் யார் யாருக்கு வாஞ்சி இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் அவரை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல நான் வரவில்லை. ஏற்கனவே பெற்றிருக்கிறீர்கள். அந்த நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவோம் என்று யாரும் நினைக்காதீர்கள். ஏனென்றால் அது திருமுழுக்கு வழியாக எங்களுக்கு ஏற்கனவே இந்த ஆவியானவர் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறார். ஆவியானுடைய வல்லமைகளை எவ்வளவுக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம், ஆவியானவரை நாங்கள் எவ்வளவுக்கு எடுத்து பாவித்திருக்கிறோம், அல்லது ஆவியானவர் எங்களை எவ்வளவுக்கு எடுத்து பாவித்திருக்கிறார் என்பது தான் எல்லாம் தங்கியிருக்கிறது. ஆக இந்த இறை வார்த்தை என்று சொல்லப்படுகின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களிடத்தில் பலன் கொடுக்க வேண்டுமாயிருந்தால் அதை நாங்கள் எவ்வளவுக்கு பயிற்சி எடுக்கிறோம் என்பதில்தான் தங்கியிருக்கிறது. அதுபோல்தான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ள வேண்டும், அல்லது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும், இல்லை பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிறைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்போமாயிருந்தால் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்த ஆவியானவரின் மீது எங்களுக்கு இருக்கின்ற வாஞ்சை, அவருடைய கொடைகள் மீது கனிகள் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த பற்றுதல் எவ்வளவுக்கு நாங்கள் அதை விளங்கி இருக்கிறோம். முதல்ல அந்த ஆவியானுடைய கொடைகளை கனிகளை விளங்கி கொள்ள வேண்டும். அது விளங்கி கொண்டால் தான் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது அதில் பயிற்சி எடுத்து அதில் நாங்கள் தேறினவர்களாக வர முடியும். விளங்காவிட்டால் ஒன்றுமே அங்கே இடம் பெறாது. நாங்கள் 9 நாள் நவநாள் செய்தனா 90 நாள் நவநாள் செய்தாலும் ஆவியானவர் அந்த படத்தில் கீறு வைச்ச மாதிரி அப்படியே இருப்பார். ஏட்டு சுரக்காய் கரைக்குதவாதன மாதிரி. எவ்வளவுக்கு நாங்கள் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் என்று வாஞ்சியோடு நாங்கள் ஜெபிக்கிறோமோ, அதுக்கு ஈடுபாடு கொடுக்குறோமோ, அதுக்கு அதை பயிற்சி எடுக்கிறோமோ, அவ்வளவுக்கு தான் ஆவியானவருடைய அந்த வல்லமை எங்களுக்கு ஆட்கொள்ளப்பட்டு, அதாவது வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த பெற்றுக்கொண்ட வல்லமையை இன்னொருக்கு நாங்கள் கொடுக்க முடியும். நான் 1-2 அந்த நவநாள் நிகழ்ச்சியை இன்டர்நெட்டில் பார்த்தேன். சகோதரன் கிண்டஸ் மிகவும் ஆழமாக ஜெபம் பண்ணுவதை நான் உணரக்கூடியா இருந்தது. அந்த ஜெபம் நிச்சயமாக எல்லாரையும் தொட்டிருக்கும், வழிநடத்த வேண்டும் கட்டாயமாக. சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் இன்னொரு முறை இந்த ஆவியானுடைய வரங்களை அல்லது கொடைகளை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது அந்த வரங்களை கொடைகளை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதை பற்றி நான் இன்னொரு முறை ஏழுமென்றால் வசதி கிடைத்தால் ஆண்டவருக்கு சித்தமாயிருந்தால் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். சரி, இன்றைய நாளில் இந்த வாசகத்தை நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக நாங்கள் அந்த நற்செய்தி வந்து நீங்கள் அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. இப்போ நாங்கள் இந்த பீடத்தில் இதெல்லாம் அலங்கு வளர்த்து வச்சுக்கோண்டா ஒரு கவர்ச்சிக்காக என்று அல்ல, திருச்செவியர் சட்டமாகவே இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் அது?
திருச்சபை சட்டமாக இருக்கும். பூச புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களா என்றால் அதை மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதாவது பரலோ ராஜ்யத்தை நினைவு கூறுகிறதுக்கு அது அடையாளமாக அந்த பீடம் அமைய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த மகத்துவம், அந்த மாட்சிமை விளங்க வேண்டும் என்றால் அந்த மகிமை எங்கள் மக்கள் மத்தியில் அதை விளங்குவதற்கு எடுத்து காட்டுவதற்காக தான் பீடம் அலங்காரம் செய்யப்பட வேண்டும் என்று அதில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நாங்கள் ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவர் ரெண்டு வாசிப்பதாக அந்த உணர்வு, உள்ளுணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். அதுபோல் அதை கேட்கும்போது ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார் என்ற அந்த உணர்வோடு, அந்த பயபக்தியோடு நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் எவ்வளவுக்கு கருத்தோடு அந்த உரை வார்த்தையை வாசிக்கிறோம் அல்ல கருத்தோடு அந்த உரை வார்த்தையை கேட்குறோமோ அவ்வளவுக்கு அந்த உரை வார்த்தை எங்களுக்கு பலன் கொடுக்கும். இன்று நாங்கள் வாசித்த போது ஒரு சில விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது வந்து நற்செய்தி வாசிக்க போகிறோம் என்றால் புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் இது சொல்லப்பட வேண்டும். யோவான் 16:32-33 என்று சொல்வது அது பொருத்தமாக வரையில்லை எழுத. அதாவது வந்து யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதே போல் பவுலப்போஸ்தலரோ புனித பவுல் எல்லாம்னா கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்திலிருந்து வாசகம், அதாவது கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து வாசகம். அந்த அந்த சொற்றொடர் கட்டாயம் பெற வேணும். அப்போ யோவான் எழுதிய யோவான் 17 என்று சொன்னால் யோவான் நிருபமும் எழுதியிருக்கிறேன். முதலாவது யோவான், ரெண்டாவது யோவான் என்று இருக்கு. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட யோவான் அல்ல சுவிசேஷ யோவானா அல்ல நிருபத்துக்குரிய யோவானா, அது முக்கியம். அதாவது ரெண்டையும் அவர்தான் எழுதியிருக்கிறார் இல்லைன்னு சொல்லியில்ல. இப்போ நாங்கள் வாசித்தது நற்செய்தி பகுதியிலிருந்து வாசித்தோமா நிருபத்தின் பகுதி கடிதத்திலிருந்து வாசித்தோமா என்று எங்களுக்கு விளங்க வேண்டுமாயிருந்தால் அதாவது புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் என்று சொல்லி முடிய. இது சுவிசேஷங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கிறேன். 4 சுவிசேஷம், மத்தேயும் மார்க்கு லூக்கா யோவான், இந்த 4 சுவிசேஷங்களும் சொல்லி வாசித்து முடிய இது கிறிஸ்துவின் நற்செய்தி என்று இடம்பெற வேண்டும். கிறிஸ்துவின் நற்செய்தி மற்ற ஏனைய புத்தகங்கள் எல்லாம் ஆதியாகவும் ஜாதிய ஜாத்ராம் அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்களாக இருந்தாலும் சரி, நிருபங்களாக இருந்தாலும் சரி, அல்லது போனால் சங்கீதமாக இருந்தாலும் சரி, இது ஆண்டவரின் அருள் வாக்கு என்று முடிக்கப்பட வேண்டும். அதுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தி என்று வராது. ஆக 4 சுவிசேஷத்துக்கு மட்டும்தான் கிறிஸ்துவின் நற்செய்தி என்று வரும். மற்ற ஏனையவையெல்லாம் ஆண்டவரின் அருள் வாக்கு என்று வரும். இது கொஞ்சம் உணர்வு பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. சரி, இன்றைய நாளில் நாங்கள் பார்ப்போம். அதாவது இப்பொழுது வாசிக்கப்பட்டது புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசம் 16:32-33 வரை. இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள், ஆயினும் நான் தனியாக இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார், என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இந்த பின்னணி ஏன் கிறிஸ்து சொல்ல வேண்டி வந்தது? அதுக்கு நாங்கள் 13 வருகிற ஒரு பகுதியை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 13:36 இருந்து வாசிப்போம். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்துக்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது, உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ, நீ மும்முறை என்னை மறுதளிக்கும் முன் சேவல் கூவாதென உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவர் கிறிஸ்து ஏதோ ஒரு வகையில் அவர் உண்மையாகவே 100 கடவுளாகவும் 100 மனிதனாகவும் இந்த உலகத்தில் இருந்தார். அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது.
மனித சுபாவத்தில் அவர் இருந்தபோது மனித சுபாவத்துக்கு வேண்டிய சகல குணாசயங்களும் அவருக்கு இருந்தது. அப்போ அவருக்கும் ஒரு நட்பு தேவைப்பட்டது, அவருக்கும் ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது. அவரும் தன் மனதில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் சொல்வதற்கு அவருக்கு ஒரு ஆசை உள்ளுக்கு இருந்தது. தன்னுடைய கவலைகள், பாரங்கள், வரப்போகிற கஷ்டங்கள் எல்லாம் கலந்து கொள்வதற்கு தனக்கு ஏதோ ஒரு சில நண்பர்களாக வேணுமென்ற ஒரு துடிப்பு இருந்தது அவருக்கு. அவர் தான் என்ன பணி செய்தாலும் என்ன எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும், ஒரு சில நண்பர்கள் வேணும் என்று அவருக்கு ஆசை இருந்தது. அதனால் தான் அவர் 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். காலப்போக்கில் அவருடைய பணி அதிகரித்த போது இன்னும் 72 பேரை தேர்ந்தெடுத்தார். அப்போ இந்த காரியங்களை பார்க்கும்போது அவர் தனியாக இருப்பதை விரும்பவில்லை. அவர் எப்போது தனியாக இருப்பார் என்று சொன்னால் தன் பிதாவோடு அவர் ஜெபிக்கும் போது மட்டும்தான் தனியாக இருப்பார். மற்ற நேரமெல்லாம் அப்போஸ்தலரோடு அல்லது தன்னுடைய சீடர்களுடன் இருப்பார். அப்போ இந்த நிகழ்ச்சி எங்களுடைய மனுஷ வாழ்க்கையில் எங்களுக்கும் அது உதவியாக இருக்கிறது. நாங்களும் அதில் ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கும் அது தேவைப்படுது. மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் கண்டதால்தான் துணையை உருவாக்கினார். அப்போ துணை என்று சொல்வது பொன்னண்டு மட்டுமல்ல, நண்பர்கள், கூட்டாளிமார்கள், அல்லது போனால் அறிவுரை சொல்லுகின்ற பெரியவர்கள், ஆசிரியர்கள், குருக்கள், அல்லது இப்படியாக பல பல மக்களை ஒவ்வொருவரும் ஆட்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அது தேவை இல்லை என்று இல்லை. அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பார்க்குற போது தான் கிறிஸ்து என்ன செய்கிறார், தமக்கென்று சொல்லி அவர் ஒரு சில நண்பர்களை தேர்ந்தெடுத்தார். அப்படி தேர்ந்தெடுத்த போது அவருடைய தன்னுடைய மனதில் இருந்த சகல பாரங்களையும் அல்ல அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பயங்கரமான பாடுகளின் நிகழ்ச்சிகளை கூட அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்ட போது தான் அவர்களுக்கு அது ஆரம்பத்தில் விளங்க இல்லை. விளங்காத போது தான் ராயப்பிரசு கேட்கிறார், நீ எங்கே போறேன், உன நானும் வருவேன் என்று சொல்லி. இப்போ இப்போது நீ உன்னால் முடியாது என்றால் காரணம் என்ன, ஏன் இப்போதும் உன்னால் முடியாதுன்னு சொன்னார். ஓரளவுக்கு வளர்ந்துருக்கிறீர்கள், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. சரியோ, இப்போ நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால் இந்த 13 அதிகாரம் திருப்பி எடுங்க பார்ப்போம். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்துக்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய். சொல்லுங்க. சரி, ஓ பரிசுத்தாவி இதுவரைக்கும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. பெற்றுக்கொண்ட அப்புறம் துணி வருது. பெற்றுக்கொள்ள முதல் என்ன நடக்குது, மறுதளிக்கிறார், ஓடுனம், ஒளிச்சு ஒளிஞ்சு ஓடுனம், இப்படியே நிகழ்ச்சி எல்லாம் கோழைத்தனமான உள்ளவங்களுடையவர்களாக இருந்தார்கள். பரிசுத்தாவியை பெற்ற பிற்பாடு அவர்கள் தைரியம் அடைந்தார்கள், யாருக்கும் அவர்கள் பயப்படவில்லை. பரிசுத்தாவியுடைய கொடைகளில் ஒன்று துணிவு, பயம் இருக்காது. யாருக்கா கூடுதலாக பயம் இருந்தால் அவையிட்ட பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பரிசுத்தாவி இல்லைன்னு இல்லை, பரிசுத்தாவிக்கும் அவைகளுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லலாம். பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்லக்கூடாது. நானே அப்புறம் அதுக்கு என்னட்டே நீங்கள் வைப்பீங்கள். பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, அந்த பயம் இருக்கிற ஆக்களுக்கு பயம் இருந்தால் பரிசுத்தாவிக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் இருந்தவர், மரியநாயகம் ஃபாதர்னு சொல்லி அவர் மட்டக்களப்பில் இருந்தவர். அவர் ஒரு முறை அநேகமாக எனக்கும் அவருக்கு நெருங்கி தொடர் வாய்ப்பு இறந்து விட்டேன். ஒரு நிகழ்ச்சி நடந்தபோது அந்த ஒரு பெரிய பயங்கரமான சூழலுக்குள்ள நான் ஊராத்திரையிலேருந்து கயிற்றுலேருந்து மட்டக்களப்பு போனேன். அது மட்டும் இல்லை, சில சில நடவடிக்கைகளை பார்த்துட்டு சொன்னேன், உம்மட்ட அதிமீறிய துணிவு இருக்குது, அது கூடாது சொன்னேன். கொஞ்சம் ஞானத்தை பாவிக்கணும் சொன்னேன். எல்லாத்துக்கும் கடவுளில் பாரத்தை போட்டு கடவுளில் துணியை வச்சுக்கொண்டு துணிஞ்சு இறங்கக்கூடாது என்று சொல்லி, அது நியாயம் இருக்கலாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ உண்மையில் சிறு வயசில் இருந்து எந்த இருட்டண்டாலும் நான் போயிடுவேன். இப்படி நடந்து போய்கொண்டிருப்பேன், ஏதாவது ஒரு வளைவு மாதிரினா கிடந்தால் தாண்டி போக மாட்டேன், காலாக தட்டி பார்த்து நான் போவேன். அப்படி சின்னன்று எனக்கு அந்த ஒரு துணி, ஒரு அசட்டு துணி ஒன்று இருந்தது. சில பாம்பா கயிறான்னு பார்க்குறதுக்கு காலாக தட்டி பார்ப்போம். சரி, எங்களை ஒரு அப்போ லைட்டில் தானே இரவு போகிறது, இப்படி செய்த பழக்கம் ஞாபகம் இருக்குது எனக்கு, இன்னும் இருக்குது. அந்த அப்படியான ஒரு துணிவு எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இது எல்லா துணிவும் பரிசுத்தாவியாரை வந்தோன்னு நினைக்கக்கூடாது. துவக்கெடுக்கிறார்கள்லாம் பரிசுத்தாவியை பெற்றாலும் துவக்கெடுத்து கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினைச்சிக்கூடாது. கொஞ்சம் ஞானமாக நாங்கள் பார்த்து கொள்ள வேணும். சரிதானே?
சரி, என்ன இப்பத்தைய பிள்ளைகள் மிக உன்னிப்பாக கேட்டு உன்னிப்பாக கேள்வி கேட்கக்கூடியவர்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் கதைக்க பழகிக்கொள்ளவும். சரி, இப்படி நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வளரும் பருவமாக இருந்தாலும் சரி, திருமணம் செய்தாலும் சரி, குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் சரி, இல்லை ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு துணை தேவை, ஒரு ஆதரவு தேவை, ஒரு ஆலோசனை தேவை. இந்த ஆலோசனைகள், துணைகள், ஆதரவுகள் எல்லாம் எப்போதும் எங்களோடு கூட இருக்கும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. அதான் முக்கியமானது. ஆனால் எங்களுக்கு தேவை இல்லை என்று சொல்ல இல்லை. அதாவது திருமணம் செய்தால் கணவன் மனைவிக்கு துணையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு துணையாக இருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கும் துணையாக இருக்கணும், நண்பர்கள் நண்பர்களுக்கு துணையாக இருக்கணும், ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்கிற போது அங்கே வேலை செய்கிற சக தொழிலாளர்கள் உதவிக்கு இருக்க வேண்டும், துணையாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஏதோ ஒரு காரியத்தை எங்களால் கொண்டு இழுக்க முடியும். ஆனால் அப்படியே முழுமையாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுக்குள்ளேயே நாங்கள் தங்கிவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் பக்கபலமான கண்ணுக்கு தெரிகிற ஒரு ஆதரவு தான் இது. ஆனால் இந்த ஆதரவு பிளையினப்பட்ட ஆதரவு. கணவனுடைய ஆதரவாக இருந்தாலும் சரி, மனைவியுடைய ஆதரவாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய ஆதரவாக இருந்தாலும் சரி, பெற்றோருடைய ஆதரவாக இருந்தாலும் சரி, ஃபேக்டரியில் வேலை செய்கிற ஒரு சக தொழிலாளருடைய ஆதரவாக இருந்தாலும் சரி, அது பிளையினப்பட்ட ஒரு ஆதரவு. அதாவது பிளையினப்பட்டன்னு சொன்னால் தற்காலிகமானது, எந்த நேரமும் எங்களுக்கு அது உதவாது. ஆனால் எந்த நேரமும் எங்களுக்கு உதவுகிற ஒரு ஆதரவு இருக்கிறது, அது பலமான ஆதரவு, அது சக்தி வாய்ந்த ஆதரவு. எந்த ஆதரவும் இல்லாட்டியும் அந்த ஆதரவு இருக்குமாயிருந்தால் நாங்கள் எங்கேயும் சோர்ந்து போக மாட்டோம், தோல்வியும் அடைய மாட்டோம். அந்த ஆதரவு தான் பரிசுத்தாவினுடைய ஆதரவு, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆதரவு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து தன்னுடைய 12 சீடர்களோடு எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் என்ன செய்தாலும் அவர்களை முழுமையாக அவர் நம்பவில்லை, ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய பயிற்சி முழுக்க தினமும் கடவுளோடு இருந்தது, பிதாவோடு இருந்தது. இரவு முழுவதும் அவர் தனிமையாக சென்று ஜெபித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அவர் முழுமையாக ஆழமாக நம்பினது என்று சொன்னால் தன் பிதாவை தான் நம்பினார். அந்த பிதாவை நம்பினதால் தான் அவர் தைரியமாக இருந்தார். ஏனால் அந்த பயிற்சி, அந்த நம்பிக்கை. ஏனால் நாங்கள் பாருங்கள், எதை நாங்கள் கூடுதலாக ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கொள்வோமே. நாங்கள் இந்த ஒரு ஊரில் ஒரு கிராமத்திலேயோ ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ ஒரு வீட்டில் இருக்கிறோம். அந்த வீட்டில் இருக்கிறபோது அந்த பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு தான் போய் வருவோம். அதுதான் எங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கும். அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர் எங்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள். ஏன், நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம், கிட்டடியாக இருக்கிறோம், அடிக்கடி பார்க்குறோம், அடிக்கடி சந்திக்கிறோம், அடிக்கடி பழகுகிறோம். அந்த பழக்கம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். கனடாபுரத்தில் உண்டைக்கு ஒரு வீடு வாங்கினால் கொஞ்ச நேரம் போக ஏஜென்டே வருவான், இந்த வீடு நல்ல விலைக்கு போது விற்று போட்டு இன்னொரு வீடு நான் காட்டுறேன், அந்த வீடு வாங்கலாம்னு சொல்லி நாங்கள் அந்த வீடு வாங்குற எண்ணம் இல்லாட்டியும் ஏஜென்ட் வந்ததை தூண்டி விட்டுறான். சரியோ, அப்போ என்ன செய்வோம்? அதுவும் நல்ல ஐடியா தான். ரெண்டு அவரே தச்சல எங்கிட்ட காசு இல்லை, இந்த மொக்கை இந்த இது எல்லாம் இப்படி இருக்குண்டா, நான் காசு தந்து நான் திருத்துறேன், பேருந்து வீடு விற்று அப்புறம் இந்த காசை தான் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு ஏஜென்ட் மாதிரி வந்துட்டோம். அப்போ நாங்களும் என்ன செய்வோம், ஓம்னு சொல்லி இப்போ இந்த வீடை விற்றுட்டு இன்னொரு இப்போ நாங்கள் உதாரணத்தை சொல்லுவோமே, மிஸ்ஸாக்காரந்து விற்றுட்டு பிரம்டனுக்கு போட்டோம்னு வச்சுக்கொள்ளோம். போனால் இந்த மிஸ்ஸாக்கார இந்த உறவு என்ன செய்யுது, இருக்கு தான் இல்லைன்ட்டு இல்லை, ஆனால் அது பிள்ளையினப்பட்டு அங்கே மொன்றியில் ஒரு புது உறவு துவங்கிடும். இப்போ 2 நாளைக்கு 3 நாளைக்கு 1 மாசத்துக்கு போனவண்டாச்சல் ஒன்று அடிக்கடி எடுத்து காய்ப்போம். இப்போ மெல்ல 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 அது ஸோ நினச்சி நான் தான் கதைக்கு போனவண்டு நான் இப்போ நினச்சி ஒன்று இருக்க நீங்கள் எடுக்கிறீங்க டெலிஃபோன் அப்படியான வசனங்கள்லாம் வரத்தவங்க கும்புறது. சரியோ, இது நியதி இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடவுளுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு நெருக்கமாக இருக்கணும். அதாவது இரவும் பகலும் வேதத்தில் நற்செய்தி இறை வார்த்தையில் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான். இரவும் பகலும் படித்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டு சொல்ல இல்லை, பைபிளை தூக்கி கொண்டு தெரியுங்கன்னு ஆண்டு சொல்ல இல்லை. நீங்கள் ஒரு வசனத்தை உங்களுக்கு மனதுக்குள்ள பிடிச்சிட்டேன்னு சொன்னால், ஏதாவது ஒரு வசனம் உங்கள் மனதில் பட்டுட்டேன்னு சொன்னால், இரவும் பகலும் அதை நீங்கள் தியானித்து கொண்டிருந்தால் நீங்கள் பாக்கியவான். அதுக்காக நாங்கள் சொல்லக்கூடாது சில சில ஆக்கள் சொல்லுவோம் போல வேத நச்சு வார்த்தை 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 என்று வார்த்தையே நீங்கள் விக்கிரகமாக்கி விடாதீர்கள். ஒரு வார்த்தையும் சிலவில் உங்களுக்கு ஞாபகம் வரா இருக்கலாம். உதாரணத்து நானே அதுக்கு எனக்கே பெருசாக வார்த்தை ஒன்றும் தெரியாது. ஜெபம் பண்ணுற போது கூட வாக்கு தத்தங்களை வச்சு நான் ஜெபம் பண்ண மாட்டேன், லேசுகிறேன். ஏன்னா எனக்கு சின்னன்ற ஒரு பழக்கம் ஒன்று கொண்டு இருந்தால் அது மாதிரியே நான் செய்யக்கூடாது.
அதோட திறமா செய்யணும் அல்லவனும் அதை போல இன்னொன்றை செய்யணும் என்று அந்த பழக்கத்தில் எதை செய்தாலும் நான் இந்த என் பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்துவங்களை தான் நான் வஜ்ஜவம் பண்ணணும், என் புதிய ஏற்பாட்டு வாக்கு தத்துவங்களை வஜ்ஜவம் பண்ணா என்ன அப்படியெல்லாம் சிந்திச்ச மனுஷன் நான். ஏன் வாக்கு தத்துவங்களை வச்சுத்தானா பைபிளில் இருந்த வாக்கு தத்துவங்களை வச்சுத்தான் நான் ஜெபம் பண்ணணும், நான் ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவை பிளப்பெடுத்து நான் சில வார்த்தைகளை உருவாக்கி நான் ஜெபம் பண்ணா என்ன என்று சொல்லி நானாகவே நான் அந் ஜெபம் புதுவாழ்வெல்லாம் நாங்கள் அறிய 77 ஆண்டுக்கு முதல் வந்தது. நான் 68 69 ஆண்டே நான் அந்த நானாகவே ஜெபம் எழுதி பேப்பரை மடித்து வச்சு பூசையில் வாய்ச்சி பழகினேன். செவச்சண்டு அதில் இருக்கிற புது பேப்பர் ஜெபங்களை கூட நான் வாசிக்க மாட்டேன் என்றால் நானாகவே ஆண்டவரோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ அந்த பழக்கம் எங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு வசனம் வார்த்தைகளும் வரையணும்னு சொன்னால் ஆண்டவரே நீ நல்லவர், இது மிக திறமான ஒரு வசனம், அப்பா நீர் என்ன கண்ணோக்கி பாரும், இதெல்லாம் ஒரு ஒரே வார்த்தையில் பிணம் வாய்ந்தது. அவை வசனங்களை படிச்சுத்தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும் இல்லை, எப்படி சிம்பிளாக வார சிந்தனைகளை வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் போது இரவும் பகலும் நாங்கள் ஆண்டவரோடு வாழ்கின்றோம், ஆண்டவர் நீ நல்லவர், நீ என்னோடு இருக்கிறீர். இதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை எப்படி சொல்லித்தந்தா உங்களுக்கு பல பேருக்கு அது தெரியாது, வயசான ஆக்களுக்கு தெரியும், மனோவல்லி ஜெபம் என்று சொல்லுவார்கள். இத்தனை சொன்னால் இத்தனை பலன், அந்த அது பலனை பற்றி எங்களுக்கு வேணாம் உற்சாகப்படுத்துவோம் அப்போல ஓ இத்தனை சொன்னால் இத்தனை பலன் இருக்குன்னு அந்த பலன் இருக்குன்று நினைச்சா அதை சொல்லி கொண்டிருக்கும் சனமென்று சொல்லி அதை சொல்லி இருக்கலாம். அப்போ இப்படித்தான் நாங்கள் அந்த ஜெபம் பண்ணி பழகி கொண்டிருப்போமா இருந்தால் இரவும் பகலும் ஆண்டவரில் தியானமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இரவும் பகலும் ஒரு வார்த்தையில் தியானமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அது உண்மை இல்லைன்னு சொல்லல, அதை விட பாக்கியவான்கள் இரவும் பகலும் இறைவனே தியானமாக இருப்பவர்கள் அவரை விட்டு பிரியாமல் இருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று நாங்கள் சொல்லலாம். ஆக இந்த மனித உறவுகள் அல்லது போனால் எங்களுடைய கூட்டுகள் அல்லது நட்புகள் எல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களுக்கு நிச்சயமாக வேணும், தவறு இல்லை, அது பிழை இல்லை. அதற்காக சிலவே சொல்வார்கள் நாசியிலே சுவாசம் உள்ள எந்த ஒரு மனிதனையும் நம்பாதே, அவன் என்ன பிசாச, ஆண்டவர் தான் கடவுள சாயலாகவும் பாவனையாகவும் படைத்தார் மனிதனே என்று பார்க்கிறோம், பிற எண்ணங்கள் அவன் நம்பக்கூடாது என்று சொன்னால் சில பேருக்கு அந்த சில பேர் பழகினமுன்னா கடவுள் மாதிரி நினைச்சு கொள்ளுவனும். உதாரணத்துக்கு இப்போ நான் உங்கள் நச்சதி பார்க்கணும்னா என்ன நீங்கள் அப்படியே பிரதர் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ண இப்படியெல்லாம் போதிக்கிறேன்னு பெருசாக உயர்த்தி பிடிக்கிறது, தவறு உங்களில் ஒருவன் தான் நான், இந்த பிரதர் என்று சொல்கிற போதே தெரியும் வேறு என்ன எங்கே வச்சுருக்கணும்னு சொல்லி, இல்லை இல்லை சாதாரணமான இடத்துல வைக்கணும். அநேகமாக அந்த நச்சேரி ஆக்களை குருக்களை எல்லாம் பழுதாக்குறது மக்களில், அவங்க நிறையா சரியாக தான் இருப்பாங்க, காலப்போக்கிற போக்க போக 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 அப்படியே ஆக்கி விட்டுருக்கணும். அது சரி உதாரணம், அது உதாரணம் ஒன்று சொல்கிறேன், நான் இங்கேருந்து போகிறேன் வச்சுக்கொள்ளும் நான் இந்த பேக்கை கொண்டு சில அந்த பேக் கொண்டு அந்த பாசன் மட்டும் கொண்டு தருவேணும், அதெல்லாம் பிள்ளை நடந்தது இந்த புது வாழ்க்கையில நான் கண்டனேன் அதான் நான் சொல்கிறேன். சரி நச்சேரி போதிக்கிற போது இதில் வந்தால் எனக்கு ஒரு தனித்தகுதி ஆண்ட தாரம் இல்லைன்னு சொல்லல, இது இந்த அங்காரம் வந்தோன்னே நான் உங்களை போல ஒரு ஆள் தான். அதே மாதிரி பாட்டு படிக்கிற ஆறுகள் வந்தாண்டா அவர்களுக்கு ஒரு தனித்தகுதி இருக்குது, அங்கே வந்திருந்து அவையில் அவை இல்லை உங்கள் எங்களில் ஒரு ஆக்கள் தான், ஒரு ஸ்பெஷலான ஆக்கள் இல்லை நாங்கள். அது இப்படியாக அந்த உறவுகள் எங்களுக்கு மேம்பட வேணும், அந்த உறவு எங்களுக்கு கை கொடுக்க வேணும், ஆனால் அந்த உறவுகள் தான் எங்களை வாழ வைக்கும்னு நாங்கள் நினைக்கக்கூடாது, அந்த இறைவன் அந்த இறைவனுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு தான் எங்களை வாழ வைக்கும். அதுக்காக நாங்கள் கணவன் மனைவியை இது ஆண்டவர் நான் இருக்கணும்ன்றதுக்காண்டி கணவன் மனைவிக்குள்ள உறவரை நீங்கள் விரிசல் அடையக்கூடாது. பொதுக்குருத்துவம் சொல்லப்பட்டிருக்கிற குடும்பம் திருப்பலி பூசை வைக்கிற ஆக்களை விட குடும்ப வாழ்க்கையை சரியாச்சு பெரிய ஆக்கள் என்ற ஒரு குருவானவர் சிஸ்டமாக ஒரு போப்பாண்டர் எங்களுக்கு தந்தது கிடையாது வரலாற்று தெரியுமா உங்களுக்கு, அது குருவானவர் சிஸ்டரோ எங்களுக்கு ஒரு போப்பாண்டரோ தரையில்லை, கணவனும் மனைவியும் சேர்ந்த குடும்பம் தான் போப்பாண்டர் தந்திருக்கு எங்களுக்கு. அப்படின்னா எது பெருசு, குடும்ப வாழ்க்கை பெருசு, ஆனால் சரியா செய்யணும் அதுங்க பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே இருந்து ஆண்டவர் தெரிவு செய்து அவரை வைத்து எங்களை வழி நடத்துகிறார் ஆண்டவர்,
அதான் ஆண்டவர் வடிவா சொல்லுவார், நீங்க பாருங்கள் ஒரு இடத்துல உண்மை சுமந்த உதிரங்களும் பால் உண்ட உதிரங்களும் அந்த பேறு பெற்றோன்று சொன்னது ஆண்டு என்ன சொல்லுவார், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அதனிலும் பேறு பெற்றவர்கள். அப்ப அது மாதிரிதான், அப்ப அந்த அந்த வார்த்தைக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் மிக முக்கியமானது. அந்த நிகழ்ச்சியை பாருங்கள், ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் வடிவா இன்றைக்கு அநேகமான உளவியல் படிச்சுட்டு வந்து மக்களை புரிந்து கொள்றதை விட சாதாரணமாக ஏற்கனவே எங்கிட்ட சில உளவியல் தத்துவங்கள் இருக்கு. ஒருவர் கதைக்கிறத வச்சு, ஒருவர் நடக்கிறத வச்சு, ஒருவர் எங்களோடு எங்கிட்ட ஏதாவது கேட்டு வாங்குறது, எங்களுக்கு ஏதாவது தந்து உதவுறத வச்சு நாங்கள் விட போடலாம். ஒவ்வொரு இப்படிப்பட்டால் இவர் இப்படி தான் இந்த நோக்கத்தோட என்னோட பழகிறார், இந்த நோக்கத்தோட இதை குணம் தருகிறார் என்றால் நாங்கள் பழைய அந்த சாதாரணமாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் சில உளவியல் தத்துவங்கள் இருக்கு, அந்த பழக்க வழக்கங்கள், அந்த பயிற்சிகள் இருக்கு. அந்த வகையில் ஆண்டவருக்கு தெரியும் இவர்களெல்லாம் என்ன செய்வார்கள், எப்படி செய்வார்கள் என்று வடிவா தெரியும். அதனால தான் சொன்னேன், நீங்களெல்லாம் என்ன விட்டு ஓடி போவீர்கள், ஆனால் நான் தனியாக இருக்க மாட்டேன், என் தேவன், என்னை படைத்தவர், என் அப்பா என்னோடு இருப்பார். அது மிக 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 ஆழமான தைரியமான துணிவான வார்த்தை. ஆகவே வேணும் என்று சொல்லி சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த உறவுகள் எங்களை விட்டு பிரிகிறதில்லை, அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. உண்மையிலேயே அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றிருந்தால் ஒரு காதில் 10 காது விழுந்திருக்கும் அண்டைக்கு ராய ஒட்டி இருப்பீங்க ஓமா இல்லையா, அதுதான் முக்கியமானது. பரிசுத்தாவே புறையவில்லை சில, ஆகவே நான் எங்களுடைய உறவுகளுக்குள்ள சில பிழையினங்கள் அல்ல சண்டைகள் சச்சரவுகள் கோபதாவங்கள் வேணும்னு சொன்னால் அது எங்கிட்ட ஏதோ எங்களை அறியாமல் இருக்கிற ஒரு பிழையினம். அடிக்கடி கணவன் மனைவி மாற்றுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால், விளங்கி விளங்க முடியாத தன்மையில் வந்தால், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமே வாக்குவாதங்கள் வந்தால், உண்மையிலே நாங்கள் இன்னும் அந்த உண்மையான அக்கியமான குடும்ப உறவுக்குள்ள வரையிலேன்னா முக்கியம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக சிநேக முறையில் நாங்கள் பழகுவோமாக இருந்தால் அது மிக ஆழமாக இருக்கும். கோபம் வந்தாலும் சரி பரவாயில்ல கொஞ்சம் பொறுத்து கொள்வோம் என்று நாங்களே உள்ளுக்குள்ளே நினைச்சி நாங்கள் கொஞ்சம் பல்ல கடிச்சோன்ட்டு இருப்போம். அதான் நாங்கள் சொல்கிறது ஆம்பளையில் மட்டும் சொல்லல, பொம்பளையிலும் அப்படித்தான். ஆ அவையிலும் பல்ல கடிச்சோன்ட்டு இருப்போம்னா வழக்கமாக உங்களுக்கு விளங்கும், ஆறு அந்த குடும்பத்துக்குள்ள கூட சத்தமாக கதைக்கணுமோ அவையில்தான் ஆக்கள் விளங்கி கொள்ள வேணும். அப்போ அந்த விட்டு கொடுக்காமல் இருக்கிற ஆக்கள் யார் விட கவனித்து பாருங்கள், குடும்பங்களுக்குள்ள சண்டை வச்சுட்டு வந்தால் சில வேளை அந்த பிள்ளைகளெல்லாம் விட கவனித்து கொண்டிருக்கணும், பிள்ளைகிட்ட கரெக்டாக தெரியும். அப்போ வீட்டுற ஆறு கோபக்காரன்றதுனால் பிள்ளை டக்குன்னு சொல்லுவணும், ஆறு கோபக்காரன் சொல்லி ஆறு மன்னிப்பு கேட்பணும்னு சொன்னால் அவையிலே சொல்லுவணும் கட்டாயமாக மன்னிப்பு. ஒரு முறை ஒரு 25வது கல்யாண தீபாவளி நடக்குது, அங்கே அக்களை நம்ம மகனை கொண்டாந்து விட்டாச்சு, சொன்ன மாதிரி கேட்டுட்டாங்க வீட்டில் ஆறு கோவக்காரன், அவன் டக்குன்னு இல்லை அம்மா தான் கோவக்காரி ஏன்னு கேட்டால் சத்தமாக பேசுவா கொள்வா இல்லை. அப்போ சரி அப்போ இந்த மன்னிப்பு கேட்குறாரு, அம்மா தான் சண்டை பிடிப்பா, நான் மன்னிப்பு கேட்குற அப்பா தான் மன்னிப்பு கேட்பேன். அப்போ இது வந்து எல்லாரையும் அப்படியாண்டு இல்லை, சில பேர்கிட்ட பாருங்கள் எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் குடும்ப நிர்வாகம் இல்லாமல் உழைச்சி போடாட்டியும் மனைவி அந்த அவளோட கெட்டித்தனம் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். குல விளக்கு வீட்டுக்கு விளக்கு வைக்க வரேன்னு சொல்கிறேன் என் பொம்பளையில், அந்த மனைவி வீட்டை கட்டுவாள்னு சொல்லப்பட்டிருக்கு, அதே மாதிரி ஒரு மனைவி வீட்டை இடித்து போடுவாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குடும்பம்ன்றது ஒரு மனைவியோட கடை கயிறாக தங்கி இருக்கு, ஆனால் அதை ஒத்து போடுறதான் கெட்டித்தனம். அது இப்படியாக சில சந்தர்ப்பங்களில் சில பிழையினங்களில் சண்டை வரலாம் இல்லை கோபம் வரலாம், அதுக்கு அப்படியே நீண்ட நாளுக்கு அதாவது தொடர்ந்து கோவிச்சு கொண்டு முகம் பார்க்காம இருக்கிற இல்லை. மகனே சாப்பாடை போட சொல்கிற அம்மாட்டன்னு சொல்கிறா, ஏய் சாப்பாடு போட்டு அப்பாட்ட சொல்லு, அங்கே மகன் தான் நடுவராக இருக்கு. ஏன் நேரடி சரி சண்டை முடிஞ்சது நேரடியாக வந்து சாப்பாடு போடும், இந்த போட்டிருக்கு சாப்பிடணும்னா முடிஞ்சது, அது டக்குன்னு கோபம் இல்லாமல் போயிடும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள், எப்பொழுது அந்த கோபம் நீண்டு கொண்டு போகுதோ அப்பொழுது அது பாவமாக மாறும். சூரியன் அஸ்தமிக்கிறது கிடையாது அந்த கோபம் தனிய வேண்டும். இப்படியாக அந்த ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இது இயற்கை இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை, ஆனாலும் நாங்கள் கடவுளோடு இருப்போமா இருந்தால், அதிகமாக எங்களுக்கு கடவுள் மீது ஒரு அன்பு வருமா இருந்தால் அந்த அன்பு என்ன செய்யும், இந்த கோபத்தை அப்படியே தட்டி போடும்.
நான் பரிசுத்தவான்னு சொல்றதுக்கோ இல்லை நான் நச்சதி போதிச்சார நான் குடும்பத்தில் கட்டிக்கான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வரையில இந்த மனுஷிட்ட கிட்ட தான் தெரியும் எந்த கோபம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிள்ளைகிட்ட கிட்ட தெரியும் அப்பா அப்படி போட்டார் அம்மா அப்படி போட்டாருன்னு சொல்லி அது ஏன் கையிலேன்னு சொல்லல. அப்போ நான் கடைசியாக சரி வர மாட்டேன்ட்டு என்னடா நடுக நடுக இப்படி பார்க்காதான் சொன்ன வேண்டாம் நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு அந்த ஆம்பளை என்ற ரோசம் ஒன்று இருக்கு முதுகெலும்பு இருக்குது என்றெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன் நான் அந்த ஆம்பளை என்ற தோறனையே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்போ இப்போ வே நச்சதி போதிக்க வந்த அப்புறம் இது சரியில்லை என்ன இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி கொண்டு வந்துடுது எனக்கு இப்போ முதலும் இருக்கண்டா புறம் என்ன நான் நச்சதி போதிச்சு வேலை இல்லை. அப்போ என்னட்டு எங்கே தாழ்மை எங்கே இருக்குது விட்டு கொடுக்குற தன்மை எங்கே இருக்குது நானும் விட்டு கொடுக்கணும் மன்னிக்கணும்னு நினைக்கணும் அது முடியதே இல்லை. ஆ சண்டை வரக்கூடாது சச்சரவு வரக்கூடாதுன்னு நினைச்சு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் இந்த சண்டை சச்சரவு இல்லாமல் போகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் ஜபம்தான். எப்படி ஜபம் பண்ணுன்னு சொன்னால் ஆண்டவரே என் மனசு கோபம் வராத மாதிரிக்கு நான் என்ன வாழவை அதுக்கு பிறகு கணக்க மாற்றங்கள் வந்தது. அவட பிழையினத்தை பற்றி நான் ஆண்டவர்கிட்ட முறையிட இல்லை என்ற பிழையினத்தை பற்றி அவட பிழையினத்தை நான் மேற்கொள்றதுக்கு எனக்கு பிளந்தாருமென்று நான் என்ன தாழ்த்தினேன் என்ன குற்றவாளி ஆக்கினேன் ஆண்டவர்கிட்ட பார்வையில். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக அது குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு வழிக்கு வந்தது. இதுதான் முக்கியமானது. நான் ஜெபம் பண்ணுறேன் நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லி கொண்டு குடும்பத்துக்கு ஆண்டை பிடிச்சி கொண்டிருந்தா வேலை இல்லை. வழிபாட்டு கூட்டத்தில் நாங்கள் சரியாக தான் இருப்போம் வீட்டுறான் தெரியும் நான் ஆறு மனசு யாருன்னு சொல்லி வீட்டுறான் முதல் குடும்பம் உருவாக வேணும் அங்கான அந்த பயிற்சி எடுக்க வேணும். ஆகவே நாங்கள் பார்க்குறோம் அந்த கிறிஸ்துவுக்கு அப்பாவோடு தொடர்பு இருந்தது அந்த அக்கியம் இருந்தது பெலன் இருந்தது. இவர்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடி போனாலும் என் அப்பா என்னோடு இருப்பார் என்ன தைரியம் அவருக்கு இருந்தது. அதனால் தான் பாருங்கள் அந்த முதல் நாங்கள் பார்க்குறோம் அந்த முதல் கலங்கினார்ன்னு நான் 13 அதிகாரத்துக்கு மேலே கொஞ்சம் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவர் கலங்கினார்ன்னு பார்க்குறோம் திகைத்தார்ன்னு பார்க்குறோம் அவ்வளவுக்கு அவருடைய பாடுகள் அவரை பயமுறுத்தியது. ஆனாலும் ஆண்டவர் தைரியமாக இருந்தார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அப்போ பாருங்கள் அந்த பிளனும் பிளவீனங்களும் பயமும் இருந்தாலும் அப்பாவோட கையை பிடிச்சு கொண்டான்ட்ருக்கிறேன் மகன் அதான் அந்த முக்கியமானது. ஏன்னா அவருடைய சித்த நிறைவேறணும் அவர் என்ன கைவிட மாட்டேன்னு தான் நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அவருக்கு அந்த பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை தந்தது. சில படங்களில் நாங்கள் பார்த்தால் தெரியும் அந்த ஆண்ட சிலுவசம் வந்தோண்டு போகிறவது கீழே விழுந்தாலும் அவர் அந்த அப்படியே கிடக்க மாட்டேன் எப்படியும் நடுங்கி 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 இந்த முழங்கால நடுங்கும் கையில் நடுங்கும் அப்படி திரும்பி எலும்பு வரனேன் திரும்பி உங்க எலும்பா கிடந்து அடிப்பாங்கன்ற எலும்பே இல்லை அவர். அந்த எந்த இடத்துக்கு நான் போக வேண்டுமோ எந்த இடத்துக்கு நான் மறிக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு நான் போக வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் அந்த துடிப்பு அவர்கிட்ட இருந்தது. அதான் உண்மை. திருப்பி நான் கிடக்கிறாரு இதுவங்க சவுக்கார் அடிப்பாங்கன்ற ஆண்ட சிலுவையோட எலும்பே இல்லை. அவர் குறிக்கப்பட்ட இடம் கொல்கத்தா மலை சிலுவையெல்லாம் நான் மறிக்கணும் சிலுவை ஆணி அறியப்பட்டுதான் மறிக்கணும் இடையில நான் செத்துட்டேன்னா பிரச்சனை. சிலவள் இவர்கள் நினைச்சிருக்கலாம் உன் இடையில செத்துடலாம் ஆகவே சீரோன் சீமோனை கொண்டு உதவி செய்து அந்த இடத்துக்கு கொண்டு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவருடைய முடிவு என்னென்றால் நான் எந்த இடத்துல சாக வேண்டுமோ எப்படி சாகணும் அப்படி நான் சாகணும் அந்த இடத்துக்கு நான் போய் சேர வேணும் அந்த இடத்துக்கு போக வேணும் எனக்கு அவர்கள் ஆணி அறைய வேணும் நான் பூமிக்கும் வானத்துக்கும் இடையில நான் தொங்க வேண்டும் அதிலே நான் சாக வேணும் என்று அவருக்கு தெரியும். அவர் அந்த தைரியம் அங்கேருந்து வந்தேன்னு சொன்னால் பிதா அவருக்கு கொடுத்த தைரியம் அதுதான் உண்மையானது. அவர் அந்த பிதாவோடு கூடவே அவர் வாழ்ந்ததார அவர் அந்த உள்ளத்தை திடப்படுத்தி கொண்டார். அவர் இந்த கட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம் அவர் தன்னுடைய பிழையினங்கள் எல்லாவற்றையும் பயங்களை கூட அந்த அப்போஸ்தலரோடு கலந்து பேசி எடுத்தாலும் அவருக்கு பிதாவிடத்தில் தான் நம்பிக்கை இருந்தது. ஏன்னால் இவர்கள் என்னை விட்டு ஓடி போவார்கள் என்று அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவரை கைவிடவில்லை இறுதி வரை ஆண்டவரோடு இருந்தார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. சில வேளை நான் கோபித்து கொண்டு தனியாக இருக்கிறேனா அல்ல என் மனைவி கோபித்து கொண்டு தனியாக இருக்கிறாரா இதுதான் முக்கிய நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. ஆன்மீகத்துக்குள்ள நாங்கள் பண்பட்டு வந்த பிற்பாடு மனைவி கோபித்து கொண்டு போயிருந்தால் நாங்கள் போய் சமாதானமாகலாம். நானே கோபித்து கொண்டு போயிருந்தால் என்ன நடக்கும் கஷ்டம் அது. ஏன்னா பொம்பளைக்கும் ரோஷம் இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை.
சில வேளை அவள் வராமல் இருக்கலாம் சமாதானமாக போகிறதுக்கு, நான் தான் திருப்பி போகணும் சமாதானமாக போகிறதுக்கு. அப்போ இந்த கட்டத்தில் இதில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த வைராக்கியத்துக்கோ ரோசத்துக்கோ இடம் இல்லை. நாங்கள் கடவுளுக்கு முன்பாக எங்களை நாங்கள் முழுமையாக தாழ்த்த வேண்டும். தாழ்த்தினால்தான் அந்த உறுதி எங்களுக்கு வரும். ஏன்னு சொன்னால் நாங்கள் கடவுளுக்காகத்தான் அதை செய்கிறோம். தாழ்மை என்று சொன்னால் போல அது பிழையினவன் நாங்கள் கோழைத்தனவன் நாங்கள் நினைக்கக்கூடாது. ஆன்மீகத்தில் அது ஒரு பிளன். அதான் காந்தியடிகள் சொல்லுவார், தாக்குவதை விட தாங்குவது தான் பிளன் என்று சொல்லி. அதுபோல நாங்கள் வாழ்க்கையில் எங்களையே மனைவிக்கோ அல்ல கணவனுக்கோ எங்களை தாழ்த்து தாழ்த்தினால் நாங்கள் அவருக்கு அடிமைகள் அல்லது பயந்து எங்களை தாழ்த்துகிறோம் என்றல்ல, கடவுளுக்கு பயந்து இறைவனுடைய அன்புக்கு பயந்து நான் கீழ்ப்படுதலாக கணவனுக்கு கீழ்ப்படுதலாக அல்ல மனைவி கீழ்ப்படுதலாக என்னே நான் இறை இயேசுவுக்குள் பரிசுத்தாவின் வல்லமையால் நான் என்னை தாழ்த்தி கொள்கிறேன் என்பதுதான் அர்த்தம். பிழையினப்பட்டு போனோம் என்று அர்த்தம் அல்ல. இந்த நிகழ்ச்சியை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், ஆனால் நான் தனியாக இல்லை, யார் என்னோடு கோபித்தாலும் பரவாயில்லை, என் தேவன் என்னோடு இருக்கிறார். அதான் மிக முக்கியமானது. அவன் என் தேவன் என்னோடு கூட இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? வடிவாக சொல்லப்பட்டிருக்கு, காணிக்க செலுத்த வந்தால் உன் சகோதரனோடு உனக்கு கோபமாக இருந்தால் போய் அதை சமாதானம் செய்து போட்டு வந்து காணிக்க செலுத்து. அவள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அல்ல கடவுளுகிறோம் வாழ்கிறோம் திருப்பலி பூசை காண்கிறோம் என்று சொன்னால் அந்த திருப்பலி பூசை காண்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் பார்க்குறோம் அந்த ராப்போசனம் நடந்தபோது அப்பத்துண்டை பித்து யூதாசிடம் கொடுத்தவுடன் அவன் எழுந்து சென்றான் என்று பார்க்கும். இன்னொரு இடத்துல பார்க்குறோம், அப்பத்துண்டை அவன் பெற்றுக்கொண்டவுடன் பிசாசு அவனை ஆட்கொண்டது என்று பார்க்குறோம். இப்போ இது சரியா? இது சரியான கேள்வியா? அதாவது நற்கருணை எடுத்தவுடன் நான் ஆண்டரை விட்டு வெளியே ஓடித்தேன், அல்ல நற்கருணை எடுத்தவுடன் பிசாசின் இடத்தில் வந்து விட்டது, இதுதான் தமிழ் விளங்க. இப்போ ஏன் அது எழுதப்பட்டது சிந்திச்சு பார்த்தீங்களா? அதாவது யாரும் ஆண்டவருடைய பாத்திரத்தை அபாத்திரமாக பாவிக்க கூடாது, பரிசுத்தமான முறையில் அவருடைய நற்கருணையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவ அறிக்கை செய்து பரிசுத்தமான நிலையில் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ அறிக்கை செய்யாமல் பரிசுத்தம் இல்லாமல் நற்கருணை பெற்றுக்கொள்கிறவன் உபத்திரவத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று பவுல் எழுதியிருக்கிறார். ஓமா இல்லையா? நீங்கள் பாவ அறிக்கை செய்யாமல் போதிய ஆயத்தம் இல்லாமல் நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் நற்கருணையை பெற்றுக்கொள்வதால் உங்களில் பலர் வியாதிக்காரராக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்தம் இல்லாமல் அவன் அந்த நற்கருணையை பெற்றுதார அவன் பிசாசுக்கு அடிமையாக போய்விட்டான், பிசாஸ் அவனை ஆட்கொண்டது. மற்றவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்தமுடையவர்களாக இருந்தார்கள், ஆகவே அவர்கள் கடவுளோடு இருக்கிறார்கள். இதுவும் பகலும் அவனுக்கு அவனுடைய மனதுக்குள் களங்கம் இருந்தது, பரிசுத்தம் இல்லாத அசுத்த தன்மை இருந்தது. அந்த அசுத்த தன்மையோடு அந்த நற்கருணையை பெற்று கொண்டதால் தான் அவன் பிசாசார ஆட்கொள்ளப்பட்டான். அல்லது எங்களுடைய தமிழ் சொல்ல போனால் அடிக்கடி எங்களுக்கு வருத்தம் வருகிறார் என்று சொன்னால் சில வேளை நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் நற்கருணையை பெற்றுக்கொள்வதாக இருக்கும். ஆகவே பரிசுத்தமான நிலையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக இப்போ சுவாமியார் பாவசங்கீதம் செய்ய வாருங்கள்னு கூப்பிடுறதே இல்லை. வேணுமென்ற சில இடங்களில் இத்தனை மணிக்கு பாவசங்கீதம் பூசைக்கு முன் கொடுக்கப்படணும்னு எழுதி போட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இப்படி அந்த அதில் முக்கியத்துவமே இல்லாமல் போய்விட்டது. நாங்கள் குறைந்தது நற்கருணை எடுப்பதற்கு முன் ஒரு சில நிமிட நேரமாவது சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை செய்து அறிக்கை செய்து பாவமன்னிப்பு கேட்டு நாங்கள் நற்கருணை எடுக்க பழகிக்கொள்ள வேணும். குறிப்பாக முதன் நாள் இரவே தியானம் பண்ணுறது மிக மிக நல்லது. ஆகவே அப்படி செய்கிறதால நாங்கள் ஆண்டோடைய முழுமையான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் உள்ள தகுதி என்ன? எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி பார்க்குறோம்? எந்த முறையில் நாங்கள் பாவிக்கிறோம் என்பதை மிக முக்கியமாக நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்குறோம், கடவுளுக்கு எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்கள். நான் யாரையும் வேணாம்னு சொல்லலை, எல்லாம் சரி வேணும்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு பாருங்கள், எங்களுக்கு வீடு வேணும் தான், கார் வேணும் தான்,
சகலவிதமான இன்றைய கால சூழ்நிலை கேட்டவாறு டெலிஃபோன் செல்போன் வேணும் தான், ஃப்ரிட்ஜ் வேணும் தான், டிவி வேணும் தான், எல்லாம் வேணும் தான், ஒன்றும் வேணாம்னு சொல்லல. ஆனால் அவை யாவும் எங்களுடைய ஆண்டவருடைய அன்பை அல்ல ஆண்டவருக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை அது கெடுத்துவிட்ட ஒன்றாக அது இருக்கக்கூடாது. அது எங்களை ஆண்டவர்கள் கூட வளர செய்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த செல்போன் இருக்கு எல்லாம் இன்றைக்கு நல்ல அநேகமாக தரமான ஃபோன் தான் வச்சுருக்கணும் எல்லாரும் இல்லைன்னு சொல்ல இல்லை. அது தேவையில்லாத விளையாட்டுலாம் இருக்கலாம் இல்லையே, நான் அதை வேணான்னு சொல்ல இல்லை. ஆனால் தகுதி இல்லாத ஆன்மீகத்துக்கு புறம்பான காரியங்களை நாங்கள் அதில் பார்ப்பதை தவிர்த்து கொள்ளணும். குறிப்பாக எங்களுடைய பைபிளை டவுன்லோட் பண்ணி வைக்கிறது நல்லது. எல்லாரும் நச்சு கொண்டு போகலாட்டி பைபிளை நாங்கள் போகிற இடத்துல சில வேலை வாசிக்க அது உதவியாக இருக்கும். இப்படியா சின்ன 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 நல்ல காரியங்களை நாங்கள் செய்யலாம். இந்த வகையில் எங்களுடைய தகுதி என்ன, நாங்கள் எந்த நோக்கத்தோடு நாங்கள் இருக்கிறோம் சாருங்கள். ஒரு பெற்றோர் என்று சொன்னால் கணவனை எடுத்துக்கொண்டால் நாங்கள் பாடுபட்டு இரவும் போல உழைக்கிறான்னு சொன்னால் அவர் என்னத்துக்கு உழைக்கிறார், தன் மனைவியும் பிள்ளைகளும் நல்லா இருக்க வேணும், அங்கே வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், பிள்ளைய நல்லா படிப்பிக்க வேண்டும், தன் மனைவியை நல்லா சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளணும் என்று சொல்லி கணவன் உழைக்கிறார். மனைவி என்ன செய்ய நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் செய்து தந்தால் என்ன காரணம், தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நன்றாக கரியாக வளர வேணும், திட புஸ்தியாக இருக்க வேணும், அது நோக்கம் சரி இல்லைன்னு சொல்ல இல்லை. இந்த ரெண்டு நோக்கமும் நல்லது, அதில் தவறே இல்லை. ஆனால் இதுவும் பகலும் உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு சொல்லி போட்டு கடவுளை மறந்து ஞாயிற்றுக்கிழமை பூசையும் இல்லாமல் தெரிந்தால் அந்த உழைப்பில் எந்த பலனும் இல்லை. பிந்திப்படுத்து முந்தி எழும்புவோணுமன்றது ஒரு பொம்பளைகளுக்கு பழைய பழமொழி உண்டு, இப்போ அப்படி அதெல்லாம் மாறிட்டு. இப்போ ஆறு பிந்தி படுக்கிறது ஆறு முந்தி எழும்புறான்னு உங்களுக்கே தெரியும் சரியோ. அப்படியெல்லாம் படுத்தெழும்பி சமைச்சு கொட்டி எல்லாம் செய்தும் வாங்கடா சிவமால சொல்லுவோன்னு கூப்பிடாட்டி நீங்கள் சமைச்சு போட்டதில் எந்த பிரயோசனமும் இல்லை. 12 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எழுப்பி நீங்கள் சமைச்சு போட்டாலும் பின்னேரம் 6 மணிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பெண் தலைவி சிவம் பண்ணால் நீங்கள் எத்தனை ருசியான சாப்பாடு செய்து போட்டாலும் அதெல்லாம் பின்னுக்கு போயிடும். அந்த சிவமால அல்லது ஜபம்தான் முன்னுக்கு நிற்கும். பிள்ளைகளை நாங்கள் எதற்கு பயிற்றுவிக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கு பாருங்கள், கணவன் உழைச்சி கொண்டு இரவும் பொண்ணு உழைப்பார், பஞ்சாயத்துமாருக்கு கார் டிரைவிங் பழக்கி வச்சுருக்கணும் புருஷன்மார், தண்ணி அடிக்கிறாக்கண்டா அங்கேயும் போய் தண்ணி அடித்தா டிரைவிங் பண்ணுறதுக்கு அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில் என்னென்று பார்த்தால் நான் வேலைக்கு போனால் பிள்ளைகளை அந்த டியூஷன் கிளாஸுக்கு கொண்டு போகணும், இந்த டியூஷன் கிளாஸுக்கு கொண்டு போகணும், நீச்சலுக்கு கொண்டு போகணும், பரதநாட்டியத்துக்கு கொண்டு போகணும், கராட்டிக்கு கொண்டு போகணும், இதெல்லாம் தாய்மார் தான் இங்கே செய்யணும் கூடுதலாக. அப் தப்புமே செய்யணும், ஆனால் கூடுதலாக தாய்மார் தான் செய்யணும். இதுக்கு தான் நாங்கள் தாக்கி கார் பழக்கி வச்சுருக்கு. எல்லாத்தையும் அவர் அங்கே இரவும் போகணும் நாரி நோக அங்கே உழைக்கிறார். டீம் கோட்டன்ற ஒரு தேத்தனி கூட வாங்கி குடிக்க மாட்டணும், ஏன்னா அது கூட காசு கூடிட்டேன்னு சொல்லி. இப்போ இங்கே மனசி இரவும் போகலும் சமைச்சு பிள்ளைகள் அங்கே இங்கெல்லாம் கொண்டு போகிறது சரியெல்லாம் போயிட்டு வந்தால் டான்ஸர் அந்த மாதிரி அதுக்கு பெரிய அரங்கேற்றம், அதுக்கு எத்தனையோ 1000 ரூபா கடன் அது ஒரு பக்கம். இதை விட ஸ்போர்ட்ஸில் கட்டித்தனம் என்றால் அதுக்கான சப்பாத்துகளுக்கு ஐயோ கடவுள் அதுதான் விலை அது ஒரு பக்கம். ஜாக்கெட் எல்லாம் அந்தந்த பிராண்ட் அந்த நேமோடு இருக்கிறத வாங்கி கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு, அதில் அவைகளுக்கு ஒரு பெருமை. அவை வாங்கி கொடுக்குற கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் விடாது, அது அடுத்த பிரச்சனை. இப்படியெல்லாம் செய்தும் ஒரு பைபிள் வாங்கி கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டால் ஓம் பிரதர் வாங்கி கொடுக்குறோம் அவ்வளோதான், வாங்கி கொடுத்துட்டார்களோ அது தெரியாது எனக்கு. சரி இவ்வளோ செய்த அப்புறம் தகப்பன் தாயும் சேர்ந்து குடும்பமாக கோயிலுக்கு போகிறீங்களான்னு கேட்டால் பிரச்சனை. அப்படித்தான் குடும்பமாக போனாலும் தாய் ஒரு பக்கத்தில் புருஷன் தகப்பனோட பக்கத்தில் பிள்ளை பின்னு கடைசியாக நிற்கும் சில வேலை. எப்பயும் நாங்கள் அந்த குடும்பமாக கணவன் மனை பிள்ளைகளாக இருந்து திருப்பலி பூசை காண்றது மிக மிக பலன். அது இன்றைக்கு பலன் கொடுக்காட்டியும் இன்றைக்கு ஒரு நாளே பலன் கொடுக்கும். இதை நாங்கள் மறந்துவோம். அவள் எங்களுடைய தகுதி என்ன, எங்களுடைய நோக்கம் என்ன முக்கியமாக, இது தேவையான ஒரு காரியம். அவ இந்த காரியங்களை வைத்துத்தான் அவருக்கு தெரியும் நான் பிதாவை கைவிடக்கூடாது, பிதாவோடு நான் இருக்கணும் என்று இருந்தால். அது மாதிரி தான் எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய தகுதிகள் எல்லாம் என்ன என்னன்னு நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் நோக்கம் இல்லாமல் செய்வோமா இருந்தால் ஒன்றுமே சரி வராது. கணக்கு வேணாம் இன்றைக்கு நாட்டு நடப்படுத்தி பார்ப்போம். பொருளாதார கஷ்டம் என்று சொல்கிறார்கள், ஃபேக்ட்ரி எல்லாம் மூடுது என்று சொல்கிறார்கள். என்ன அப்படி என்ன பெருகி விட்டது ஃபேக்ட்ரி மூடுறதுக்கு, பெருசாக சனம் வந்து குவிஞ்சிட்டா
இல்லை சனம் இல்லாமல் போச்சு, ஏன்னா சனம் வந்து ஒன்று இருக்கு, அப்போ தேவை இருக்குது. ஏன் ஃபேக்ட்ரியை மூடுறார்கள்? நிலம் விளையுது, வானம் பொழியுது, பயிர் வளருது, சாப்பாடுக்கு கஷ்டம்னு சொல்கிறார்கள், அந்த பிரச்சனைன்னு சொல்கிறார்கள். கடன் முறை சாப்பாடு இருக்குது, ஆனாலும் எத்தனையோ வயலெல்லாம் இன்றைக்கு வீடு வீடாக வீடுகள் அலம்பி கொண்டிருக்கு. ஏன் இந்த நிகழ்ச்சிகள்? பொருளாதார பற்றாக்குறையே நாட்டுக்கு வந்தது. அரசாங்கம் கடவுளை மறந்து விட்டது. அதாவது அரசாங்கம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அரசாங்கம் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் அதாவது பணத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் ஆயுதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கிவிட்டது. ஜபத்துக்கோ இல்லை சமய வழிபாடுகளுக்கோ முக்கியத்துவம் கொடுக்க மறுத்து விட்டது. வடிவா அவங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பாடசாலையில் அந்த படங்கள், அந்த சிலையோடு சம்பந்தப்பட்ட படங்கள், இல்லைன்னா கடவுளோடு சம்பந்தப்பட்ட படங்கள் எல்லாம் எடுக்க வேணும். குறிப்பாக அமெரிக்கா இப்படி ஒரு நிகழ்ச்சி தெரியும் மக்களுக்கு. ஓ, எடுத்திருக்கிறார்கள். எடுக்காத இடத்துல சில பெற்றோர் வழக்கு போட்டிருக்கிறார்கள். அதுக்கு பயந்து அவன் அரசாங்கமே அப்படியான பிரச்சனை உள்ள இடங்களில் அந்த படங்கள் வைக்கக்கூடாது, சில வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள். அதை கத்தோலிக்க பாடசாலைகள் கூட பின்பற்ற தொடங்கிவிட்டது. இப்போ ஏன் எங்களுக்கு வீண் பம்புன்னு சொல்லி ஏண்டாவது மற்றவர்களை கேட்பு மனநோவ பண்ணுதாமன்னு சொல்லி இவ்வளவும் செய்கிற அரசாங்கம், இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கிற கத்தோலிக்க பாடசாலைகள் என்ன செய்யணும்னு சொன்னால், முக்காடு போட்டு கண்ணை மட்டும் தெரிய போட்டுக்கொண்டு வர உடுப்போட வர பிள்ளைகள் உள்ளுக்கு அனுமதிக்கணும். அது எவ்வளோ பயங்கரம். அதுவும் இந்த ஐஎஸ்எஸ் வந்த பிறகு இன்னும் பஸ் என்ன பார்த்தாலே எங்கே குண்டு வச்சு கொண்டு வராங்களோ ஏரியான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கு. அதையெல்லாம் அனுமதிக்கலாம். பாருங்க, பிசாசு எப்படி அந்த அரசாங்கத்தை வைத்து மக்களை திசை திருப்பி விட்டேன்னு சொல்லி. ஏன் கணக்கு வேண்டாம், இன்றைக்கு கத்தோலிக்க நாடு கனடான்னு சொல்லப்படுகிறது, எத்தனை ஆலயங்கள் இருக்குது. சில ஆலயங்கள்லாம் இப்போ தற்காலிகமாக கட்டப்பட்ட புது ஆலயங்கள்லாம் மணி இல்லை, ஓமா இல்லையா? ஆனால் பழைய கோயில்களெல்லாம் மணி இருக்குது, அந்த மணி அடிக்கக்கூடாதே, அது டிஸ்டர்ப் ஆகும் மக்களுக்கு, ஓமா இல்லையா? ஓகே, நான் ஏற்றுக்கொள்கிறேன், வரவேற்கிறேன். ஒரு நாளைக்கு கவனித்து பாருங்கள், எத்தனை நேரம் கூக்குவோண்டு கூவிக்கொண்டு இந்த ஆம்புலன்ஸும் போலீஸ் வாகனம் ஓடுது. நீங்கள் 15வதுல 25வது மாடி இருந்தாலும் அது காதுக்குள்ளார வந்து நெத்திரியை குழப்பி விட்டுருது. அதெல்லாம் டிஸ்டர்ப் இல்லையா? அட, அந்த மணி ஓசை இவ்வளோ இனிமையானது. அந்த மணி ஓசை கட்டு நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். என்ன பாருங்கள், அரசாங்கத்தை பிசாசு எப்படி ஆட்கொண்டு விட்டேன்னு சொல்லி. அவன் எதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இது முக்கியமான ஒரு காரியம். நான் கடவுளோடு வாழ்வதற்கு கடவுளை முன்ன இதெல்லாம் ஒரு வழி அடையாள செயல். படம் இருந்து சிலுவை வச்சா போல நாங்கள் மோட்சத்துக்கு போகிறதே இல்லை, மணி கோயிலில் மணி அடித்தா போல நாங்கள் மோச்ச, அதெல்லாம் ஆண்டவரை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு அடையாள பொருள். அதையே நாங்கள் வேணாண்டா எப்படி நாங்கள் கடவுளுக்கு வணக்கம் செலுத்த போகிறோம், எப்படி ஆராதனை செலுத்த போகிறோம்? ஆனால் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். நாங்கள் எப்படித்தான் தனிமையாக இருந்தாலும், ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், சில வேளை நாங்கள் அன்பாக நேசித்தவர்கள், நாங்கள் அன்பை எதிர்பார்த்தவர்கள், உதவி எதிர்பார்த்தவர்கள் எங்களை கைவிடலாம், ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். கணக்கு உதாரணம், ஆனால் இப்போ கைவிடுகிறார்னு நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னால், எங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுற பிழையினம் இருக்கிறவோ தான் அது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் ஆண்டவருக்கும் பலன் இருக்கிற போது கடைசியிலையும் தெரியாது. ஏன்னா நீங்கள் நம்பின ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செய்யாத போது, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார். வாழ்க்கை அனுபவங்கள் இது. கணக்கு வேணால் நீங்கள் ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு வந்தாக்கள்ற கவனித்து பார்த்தா தெரியும், நீங்கள் நம்பி சில உடலுக்கு போய் காசு கட்டுருப்பீங்க, அவர் தர மாட்டார்கள். யார் ஒரு கொண்டு வந்து காசு இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தாக்களும் இருக்கணும். இப்படி கணக்கு அனுபவம் ஒன்று ரெண்டில் கணக்கு அனுபவங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் மிக முக்கியமான ஒரு காரியம் என்றால், கடவுள் எங்கள் மீது இரக்கமுள்ளவராக, நீ திகையாதே கலங்காதே, உன் ஆண்டவராக கடவுள் உன்னோடு இருக்கிறார், உன்னை திக்கற்றவனாக நான் விடமாட்டேன், இறுதி வரை உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்றெல்லாம் சொன்ன ஆண்டவர் வாக்கு தத்தம் பொய்க்காத பொய் சொல்கிற தேவன் அல்ல, உண்மையான தேவன். ஏனென்றால் இந்த காலங்களில் மிருகங்களை கொண்டு ஆண்டவர் மக்களுக்கு பாடம் படிப்பிக்கின்றார். மிருகங்களை கொண்டு இன்டர்நெட்டில் நீங்கள் வடிவாய் வாட்ச் பண்ணி கொண்டு வந்தால் தெரியும், ஒரு முறை அரேபியாவில் எங்கள் முஸ்லீம் கண்ட்ரியில் அப்போ தான் பெத்த பிள்ளை உண்டு, பொக்குள் குடியை கூட வடிவா வெட்டே இல்லை, ரோட்டரை போட்டு போயிட்டோம் பார்த்துனீங்களா? தெரியுமா, அது ஒரு நாய் அந்த பிள்ளையில காயம் படாதபடி கவ்விக்கொண்டு ஒரு வீட்டு வாசலில் போட்டு குலைச்சி அந்த வீட்டுக்காரரை எழுப்பி அந்த பிள்ளைய அங்கே ஒப்படைச்சிட்டு போயிருக்கு. நம்புவீங்களா? இது பல பேர் பார்த்துருக்கணும். இது அப்போ பாருங்கள்,
ஒரு நாய்க்கு ஒரு குழந்தைக்கு ஆண்டவர் நாயை கொண்டு உதவி செய்யணும் என்று சொன்னார். பாருங்கள், ஆண்டவர் இவ்வளவு தூரம் அந்த குழந்தை மீது இரக்கமுடையவராக இருக்கிறார், அக்கறையுடையவராக இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷன் மீதும் கடவுள் அக்கறையுடையவராக இருக்கிறார். யாராவது எங்களை வீணாவோண்டு தூக்கி எறிஞ்சாலும் பரவாயில்லை. அதனால தான் இசையாசன் இந்த வசனம் வந்தது, பெற்ற தாய் உன்னை அன்பு செய்ய மறந்தாலும். ஆனால் அது உண்மையான வழியில் வந்த தாய் அல்ல, அது எங்கேயோ பிள்ளையாக வந்த தாய். அதனால தான் அந்த குணம் வந்தது. சரியாக வந்திருந்தால் அந்த குணம் வந்திருக்கு, அதோமா இல்லையா? பால் கொடுக்கும் பிள்ளையை தன் தாய் மறப்பாளோண்டால் வாழ்க்கையில் அவள் மறக்கவே மாட்டாள். அதான் உண்மை. அது அது அந்த அந்த செயலுக்கு மேலே யாருமே செய்ய முடியாது. அவ்வளவுக்கு அன்புள்ள தாயை விட பெரியவர் தான் கடவுள். ஆகவே தாய் அன்பில்லவர் இல்லாதவள்னு சொல்லக்கூடாது. நான் அடிக்க முந்தி நான் சொன்னான், அந்த பெற்ற தாய்க்கு அந்த வசனத்தை நாங்கள் குறைச்சி கொள்ள வேணும். அடிக்கடி சொல்லி கொண்டு வந்தால் எங்களை அறியாமல் தாயிலேயே கோபம் வந்துடும். ஓமா இல்லையா? இன்றைய காலத்தில் உளவியல் மிக முக்கியமான இடம் பெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்றைய பிள்ளைகள்கிட்ட நாங்கள் வாய்விட்டு தப்ப முடியாது. இன்றைய கேட்டு பாருங்கள், மனிதன் எப்படி வந்தான்? பரிணாம வளர்ச்சி படி குரங்கிலிருந்து வந்தான் சொல்லுவார்கள் பிள்ளை. அதுக்கு போனோம்னா இன்டர்நெட் இந்த கணக்கு ஆதாரங்கள் ஒன்று தருவினோம். பாருங்க, இத்தனையா நூற்றாண்டு, இத்தனையா நூற்றாண்டு, இத்தனை இன்னார் இப்படி கண்டது கூடுது. சரி, மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லையேன்னு சொல்லி இல்லை, நானும் அதுக்கு சவால் விடுறேன். சரியா? எத்தனையாம் ஆண்டு இந்த மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் தெரியாது. ஓமா இல்லையா? தெரியுமா அப்போ வந்தான்னு சொல்லி? ஏதோ ஒரு காலத்தில் பரிணாம வளர்ச்சியில் குரங்கிலிருந்து மனிதன் வந்து விட்டான், நல்லது, இல்லையேன்னு சொல்ல இல்லை. ஏன் இத்தனை ஆண்டு சென்றும் ஒரு குரங்கிலிருந்து நாங்கள் அறிய ஒரு மனுஷன் இன்னும் வரையில்லை? சரியப்பா, நீங்கள் அறியாத காலத்தில் வந்து இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. மாமரத்திலிருந்து மாம்பழம் வருமே தவிர பிராபலம் வராதுன்னு சொன்னால் அது உண்மை. ஏன்டா இப்பயும் மாமரம் மாம்பழத்தை தான் கொடுக்குது. அப்போ குரங்கிலிருந்து மனுஷன் வந்தது உண்மை என்று சொன்னால் ஏன் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட நாங்கள் கிறிஸ்துவ ஆண்டு படி பார்த்தாலும் 2016 ஆண்டு வச்சுக்கொள்ளுமே, அதுக்கு மேலே எத்தனை லட்சம் ஆண்டு இருந்தது இல்லை, அது பரவாயில்ல. ஏன் இன்னும் ஒரு குரங்கிலிருந்து ஒரு மனுஷன் இன்னும் வர இல்லை? இது குதர்க்கமான ஒரு விஞ்ஞானத்தை நிரூபிக்கிறதுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். நச்செய்தியின் படி, இறை விசுவாசத்தின் படி கடைசி வரையும் அது இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். சரி, அப்படித்தான் இருக்கட்டுமே. குரங்கிலிருந்து மனுஷன் வரத்தான் இல்லை, பரவாயில்ல. மனுஷனுக்கு இருக்கிற ஆறறிவு ஏன் குரங்குக்கு வர இல்லை இன்னும் சொல்ல இல்லை? அது வேலை முடியாத காரியம். பாருங்க, அண்டே விஞ்ஞானம் இவ்வளோதான் வளர்ந்தாலும் எத்தனையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டார்கள், எத்தனையோ மாற்று கருத்துக்கள்லாம் செய்து பிடித்தார்கள். தாய்ப்பாலை இன்னும் கண்டுபிடிக்கிறது தெரியுமா அது உங்களுக்கு? எத்தனையோ சத்துள்ள மாப்பாலெல்லாம் உருவாக்கணும், தாய்ப்பாலை அவர்களை உருவாக்க முடியாது. ஏன்னா அது கடவுள்கிட்ட இருந்து வந்தது, கடவுளோட போட்டி போட முடியாது. ஆகவே நாங்கள் சில நேரங்களில் எங்களை மனிதர்களை நாங்கள் அலட்டி கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு முறை ஒரு நாய் படகுற போய்கொண்டிருக்குது, அதுவும் இன்டர்நெட்டில் வந்தது. தவறுதலாக கடலுக்கு அந்த நாய் விழுந்துட்டு, நாய் விழுந்தது அந்த படகுக்காரனுக்கு தெரியாது. படகு போய்கொண்டே இருக்குது, நாய் அந்த படகை பின்தொடர்ந்து நீந்தி கொண்டிருக்கு. பார்த்துனீங்களா யாராவது? இந்த போன 2 கிழமைக்கு முதல் நான் பார்த்தினேன். அப்போ அது போய்கொண்டிருக்கிற போது சிறா வருது அந்த நாயை கடிக்கிறதுக்கு. சிறா நெருங்கி கொண்டு வரும், டோல்வின் வந்து சிறாவை மூஞ்சரை குத்தி 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 விலத்தி கொண்டு போகுது. கடைசியாக டொல்வின் என்ன செய்து, நாய்க்கு கீழே போய் முதுகிற டொல்வினை ஏற்றி கொண்டே கப்பல்ல விடுது. பாருங்கள், ஒரு மிருகத்துக்கு இன்னொரு பிராணி உயிர் காக்க இயலும் என்று சொன்னால் எங்களை ஆழமாக அன்பு செய்கிற எங்கள் தேவனங்களை அன்பு செய்ய விடுவாரா? எங்களை பாதுகாக்க விடுவாரா? சில வேளை சில காரியங்கள் எங்களால் நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். அதுதான் மறைப்பொருள் என்று திருச்சியை சொல்லுகிறது. கடவுளை கண்ணால் காண இல்லை, சத்தம் கேட்க இல்லை, இதெல்லாம் ஆரோக்கியத்தன் புத்திசாலி வடிவாக எழுதி வச்சுட்டான்னு நாங்கள் நினைக்கலாம். ஆனால் இறை வார்த்தை இறை வார்த்தை தான், ஆவியின் தூண்டுதலாக எழுதப்பட்டது தான். இவ்வாறாக தேவனங்களை மிக ஆழமாக அன்பு செய்ய அவர் எங்களை விட்டு கடைசி வரையும் பிரிய மாட்டார். இன்னொரு செய்தி, ஒரு 4 மாத பிள்ளைக்கு மண்டையில் கட்டி வேணும் வந்து சாகப்போகுது, ஆஸ்பத்திரியில் இருக்குது. பார்த்தீங்களா அது? அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நான் உலகம் பார்த்து இதே செய்தேன் சொல்கிறோம். ஆ, அப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கணும். அப்போ அந்த பிள்ளைகளோட தாய் தகப்பன் நாய் வளர்த்துருக்கணும். வீலுக்கு அந்த பாருங்கள், அந்த பாசத்தை பாருங்கள். அந்த புள்ள பாசம் ஒரு பக்கம், நாய் பாசம் ஒரு பக்கம். அப்போ வீணு செய்யணும், நாயை கொண்டு வந்து பிள்ளையை
பிள்ளைய நாய்க்கு காட்டுறவனும் கூட ஆசை வந்துட்டு போயிருக்கு. ஏன் பிள்ளை சாக போகுது என்ன? இப்போ டாக்டர்கிட்ட எல்லாம் உத்தரவு கேட்டு அந்த நாயை கொண்டே காட்டணும் பிள்ளை. அதில் ஒரு நாய் பிள்ளைகிட்ட படுத்துட்டு எழும்பி போகவே மாட்டேன்னு அவன் போகவே மாட்டேன்னுட்டான். பாருங்கள் நாய்க்கு அந்த பிள்ளை மீது எவ்வளோ ஆசை இருந்திருக்கு, பாசம் இருக்கணும். அப்போ நச்சேதி சொல்லுது, நீ வருத்தமாக கிடக்கும்போது உன் கட்டிலில் அவர் வந்து அமர்ந்திருப்பார் என்று சொல்லு. அப்போ தேவன் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. ஆ, அவர் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை, உன்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை. அவர் தேவன் அவ்வளோ அன்புள்ளவர். அப்போ அந்த அன்புள்ளவரை எப்படி சுவைக்கணும் என்றால் திரும்ப 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 இரவும் பகலும் அவர் மீது தியானமாக இருக்கும்போது எங்களுக்கு என்ன தேவை எப்போ தேவை அந்த நேரம் ஆண்டவரங்களை தாங்கிக் கொள்வார். இதுதான் முக்கியமானது. இன்னொரு முறை நாங்கள் பார்க்குறோம், வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற நாயை கொண்டு போகிறேன், அவருக்கு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை மயக்கம் வந்து ரோட்டில் விழுந்துட்டேன். நாய் பார்த்துட இந்த மனுஷன் விழுந்துட்டு உதறி இந்த கைத்தை கழட்டி கொண்டு நாய் ஓடோடு ஓடி போய் வீட்டு வாசலை தட்டி குளறி அந்த அந்த வீட்டு எஜமானியை கூட்டி கொண்டு கவி பிடிச்சி கொண்டு வந்து எஜமான காட்டு பாருன்ற புருஷன் ரோட்டில் விழுந்துடாக்கு. பாருங்க, ஒரு நாய் இப்படி செய்யும்னு சொன்னார். கடவுள் எவ்வளவு தூரம் எங்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்ற கண்ணும் கருத்துமா இருப்பார். இதுக்கு முதல்வர் கவுண்டு சொல்லியிருக்கோம், இந்தியா நடந்தது. ஒரு குடிகாரம், அவர் காலமாட வளர்த்தவர், அவர் எல்லா வேலையும் முடிய மாட்டையும் கொண்டு நல்லா தண்ணி அடிச்சுட்டு வீட்டை போகிறவர் போல இருக்கு. அப்படி போகிறபோது ரோட்டில் விழுந்துட்டார். ஓ ட்ரிங்க் நல்லா கூடுதலாக குடிச்சிட்டு அந்த இடத்தார வாகனம் எல்லாம் போகுது. வாகனம் போகிறபோது அந்த வாகனம் அந்த மனுஷனை தாக்கி போடும், ஏறி மிதிச்சு போடும்னு சொல்லி அந்த மாடு ரெண்டு காலையும் பிரித்து கொண்டு நீங்கள் பார்த்தீங்களா? அது உடைய போட்டு காட்டணும், அது வீடியோவே போட்டு காட்டணும். படுத்துக்கிட்டு வந்து அந்த மனுஷன் காலை கையை உதறி அங்காரஞ்சாரை போடுறோம், அது தண்ட காலார தட்டி தட்டி பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளு. மறு குடிகாரனுக்கு இந்த மிருகம் இவ்வளவு சொன்னா செய்தா பரிசுத்தம் வாழ்ந்த ஆண்டவர்களை விட்டுருவீரா? கடைசிவரையும் விட மாட்டேன். அப்போ இதுக்குத்தான் எல்லாரும் போனாலும் பரவாயில்ல, நான் என் அப்பாவோட இருப்பேன் என்று இருக்கணும். அப்பாவோட இருப்பேன் என்றதுக்காண்டி எல்லாரையும் நாங்கள் வெறுக்கக்கூடாது. எல்லாரையும் நாங்கள் அன்பு செய்து கொண்டு தான் அப்பாவோட இருந்தால் கிடைக்கும். கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு சண்டை பிடிச்சி கொண்டு நான் ஜெபமாலை சொல்லி கொண்டு பைபிள் படித்து கொண்டு இருந்தா அப்பா இங்கேயே போயிடுவேன், கிட்ட வரவே மாட்டேன். சரியோ? அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டு கணவனை அன்பு செய்து, பிள்ளைகளை அன்பு செய்து, மனைவியை அன்பு செய்து, உற்றாரை அன்பு செய்து, உறவினர்களை அன்பு செய்து, மருமகன் மருமக்களை அன்பு செய்து கொண்டு, மாமி மாமனை அன்பு செய்து கொண்டு கடவுளை ஏற்றுக்கொண்டால்தான் கடவுள் எங்களோடு கூட இருந்து எங்களை கைதூக்கி எங்களை பலத்த ஆசீர்வாதங்களை ஆசீர்வதித்து நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக அள்ளி தந்து எங்களை வாழ வைப்பார். இறைவனுக்கு நன்றி. பிரிக்க முடியாது, எம்மை பிரிக்க முடியாது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எவரும் பிரிக்க முடியாது, எவரும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாது, எம்மை பிரிக்க முடியாது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது, எவரும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் மின்னலோ வீரரோ பிரிக்க முடியாது, வேதனை துன்பம் மின்னலோ வீரரோ பிரிக்க முடியாது. சோதனை துயரம் பட்டினி நெருக்கடி பிரிக்க முடியாது, சோதனை துயரம் படிலி நெருக்கடி பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது, எம்மை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது, எவரும் பிரிக்க முடியாது. வாழ்வோ சாவோ வாழதுங்களோ பிரிக்க முடியாது, வாழ்வோ சாவோ வாழதுங்களோ பிரிக்க முடியாது. ஆட்சியாளரோ அற்ப மனிதரோ பிரிக்க
முடியாது. ஆட்சியாளரோ அற்ப மனிதரோ பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது, எம்மை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்க முடியாது, எவரும் பிரிக்க முடியாது, எவரும் பிரிக்க முடியாது. கனடாவில் செல்வந்த நாடு அல்லது பணக்கார நாடு என்று சொல்லப்பட்ட அல்பர்டா மாநகரம் நெருப்பால் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக மாறிவிட்டது. அரசாங்கத்திடம் எத்தனை பிளங்கள் இருந்தன, எவ்வளவு தகுதி இருந்தென்ன, ஒன்றுமே அதை அடக்க முடியவில்லை. ஏதோ ஒரு வகையில் அது கடவுளுடைய கோபமாக இருக்கலாம். ஏன் அரசாங்கம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது? கலாச்சாரம், மனித உரிமைகள், மனிதனுடைய பண்பாடு அல்லது மனிதனுடைய மனம் புண்படக்கூடாது என்று சொல்லி ஓர் இன சேர்க்கையை சட்டபூர்வமாக மாற்றி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது. சதோம் குமாரா பட்டணம் நகரம் கெந்தகத்தால் அழிக்கப்பட்டதை நாங்கள் இந்த இடத்தில் நினைவு கூறலாம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பணம் தேவை, படிப்பு தேவை, செல்வம் தேவை, வீடு வாசல் தேவை, எல்லாம் தேவைதான். அத்தனை தேவைக்கு மத்தியிலும் நாங்கள் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாத அழிவுகள் எங்களுக்கு வருவதில் எந்த விதமான தடையும் இல்லை, நிச்சயமாக வந்துதான் தீரும். அதேவேளை நாங்கள் கடவுளோடு இருப்போமா இருந்தால், கடவுளை மகிமைப்படுத்துவோமா இருந்தால், இடிபாடுகளுக்குள் பல நாட்கள் உயிரோடு இருந்து மீட்கப்படுகின்ற மக்கள் போல் ஆண்டவர் எங்களை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் எங்களை மீட்டெடுக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். மனித நேயங்கள் சாகவில்லை, மனித பண்புகள் இன்னும் அகன்று போவில்லை, குறையவில்லை என்பதற்கு மனிதன் மனிதனுக்கு செய்கின்ற உதவிகள் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாலும் ஆன்மீகத்துக்கு மனிதன் எவ்வளவு இடம் கொடுத்திருக்கின்றான், ஆன்மீகத்துக்கு மனிதன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான் என்பதை மிகவும் உன்னிப்பாக ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று நற்செய்தி சொல்லுகின்றது. யாவரும் அவரை மட்டும்தான் மகிமைப்படுத்த வேண்டும். நாங்கள் எதை செய்தாலும் கடவுளை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும், அந்த உன்னத தேவனை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். நாங்கள் எல்லாம் செய்தாலும், எதை பெற்றுக்கொண்டாலும், எப்படி வாழ்ந்தாலும், எதை செலவு செய்தாலும், எதை நாங்கள் முன்னெடுத்தாலும் கடவுளுடைய நாமம் ஒன்று மகிமைப்பட வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு நாங்கள் எதை செய்தாலும் நாங்கள் வெற்றி காண ஆண்டவருடைய கரமங்களுக்கு துணையாக இருக்கும். என்னுடைய பிள்ளை கட்டித்தனமாக படித்ததால் அந்த பிள்ளை சித்தி அடைந்ததென்று சொல்வதை விட என்னுடைய பிள்ளை படித்தார், என் தேவன் அதற்கு அருள் கூர்ந்தார், அவருடைய ஞானத்தை என் பிள்ளைக்கு கொடுத்து முதல் தரமாக பாஸ் பண்ண வைத்தார் என்று சொல்லும்போது அங்கே நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம். தேவனுடைய கிருபை இல்லாமல், அருள் இல்லாமல் எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் தந்து உம்மை எங்கள் வாழ்க்கையில் முதலிடத்தில் வைத்து நாங்கள் எதை செய்தாலும், ஆண்டவரே நாங்கள் எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொண்டாலும் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நாங்கள் எதையும் செய்து வர நீர் எங்களுக்கு கிருபை புரியும். அப்படி நாங்கள் செய்யும் போது ஆண்டவரே, எங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், கவலைகள் வந்தாலும், நோய் வந்தாலும், ஆண்டவரே அவமானங்கள் வந்தாலும், பற்றாக்குறைகள் வந்தாலும், என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கை ஆண்டவரே எங்களை வாழ வைக்கும். ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே பணம் இருக்கிறவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது, பணம் இல்லாதவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் அந்த கஷ்டம் வேறுபட்டதாக இருக்கிறது. பணம் இருக்கிறவனுக்கும் கவலை இருக்கிறது, பணம் இல்லாதவனுக்கும்
கவலை இருக்கிறது ஆண்டவரே. ஏதோ ஒரு வகையில் அந்த கவலை அவனை ஆட்கொள்கிறது. இவ்வாறு ஆண்டவரே, பணம் இருக்கிறவனும் சந்தோஷமாக இருக்கிறான், பணம் இல்லாதவனும் சந்தோஷமாக இருக்கிறான். அவன் ஏதோ ஒரு வகையில் உம்மோடு வாழ்கிறான் ஆண்டவரே. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எது வந்தாலும் என்ன நடந்தாலும் சோர்ந்து போகாமல் பின்வாங்கி போகாமல் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக எங்களுடைய ஆன்மாவை இரவும் பகலும் ஆண்டவரே உம்மோடு ஒன்றித்து வாழ எங்களை கிருபை புரியும்படி தாழ்வாக தாழ்வாக கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளில் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பேர் பேராக இரட்டிப்பாக நீர் ஆசீர்வதிக்கும்படி அன்போடு ஆண்டவரே என்னை தாழ்த்தியை கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதுவரை ஆண்டவரே ஏதாவது ஆசீர்வாதங்கள் இவர்களிடத்தில் இல்லாமல் இருந்தால் அந்த ஆசீர்வாதங்களை நீர் கொடும் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ள முடியாத இதுவரை கிடைக்காத ஆசீர்வாதங்களை இவர்களுக்கு கொடும் ஆண்டவரே. பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பெருக பண்ணும் ஆண்டவரே. அதை வளர்ச்சி அடைய செய்யும். அந்த வளர்ச்சி அடைகின்ற ஆசீர்வாதங்களை மக்களோடு பகிர்ந்து வாழ நீ கிருபை புரியும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் பற்றாக்குறை பஞ்சம் இருப்பதற்கு காரணம் அவருடைய பணத்தையோ அல்லது பொருளையோ அல்லது செல்வத்தையோ அல்லது உணவையோ மற்றவர்களோடு பகிர்ந்து வாழாததான் ஆண்டவரே முதல் காரணம் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. குறிப்பாக எங்கள் பாப்பாண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஞானத்தை நீ கொடுத்து அதை சொல்ல வைத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் ஆன்மீகத்தில் பஞ்சமுடையவர்களாக இறை வார்த்தைக்கு பஞ்சம் ஏற்படுகின்ற ஒரு காலம் பெறும் என்று சொன்னீரே. இவ்வாறு ஆன்மீக பஞ்சம் ஏற்படாமல் ஆன்மீக இருளில் நாங்கள் மூழ்கி விடாமல் ஆன்மீக தரித்திரத்துக்குள் நாங்கள் கிடந்து விடாமல் ஆண்டவரே ஆன்மீகத்தில் மலர்ச்சி அடைந்தவர்களாக புது பொலிவு பெற்றவர்களாக மறு வாழ்க்கை பெற்றவர்களாக ஆண்டவரே புது வாழ்வு வாழத்தக்கதாக எங்கள் ஆன்மீகத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. இரவும் பகலும் உம்மோடு வாழ கற்றுத்தாரும் ஆண்டவரே. உம்மை விட்டு பிரியாமல் இருக்க எங்களுக்கு கிரியை புரியும். குடும்பத்துக்குள் ஐக்கியம் சமாதானம் ஒற்றுமையை நிலைநாட்டும் ஆண்டவரே. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஆண்டவரே நண்பர்களாக சிநேகிதர்களாக ஒருவர் ஒருவரை தாங்கி ஒருவரொருவரை சந்தோஷப்படுத்தி வாழத்தக்க அந்த அருள்நிலையை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அப்பா பிதாவே, இந்த நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்ட அல்பர்டா தேசத்தை நம்முடைய கரங்களில் தருகிறோம். இந்த கனடா தேசத்தை தருகிறோம் ஆண்டவரே. இந்த நெருப்பால் சுட்டரிக்கப்பட்ட அந்த தேசம் ஆண்டவரே, இந்த எங்கள் நாட்டு பிரதமருக்கு சோதனை காலமாக இருக்கிறது. அவரை சந்தியும் ஆண்டவரே, அவரோடு பேசும் ஆண்டவரே. திரும்பமாக அந்த இடத்தை புது பொலிவோடு கட்டி எழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவங்கள் எல்லாரையும் விடுதலை செய்து இந்த நாட்டை நீர் புது பொலிவோடு நீர் கட்டி எழுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளை ஆண்டவரே, எங்கள் இலங்கை நாட்டின் மீது இறக்கமாயிரும் ஆண்டவரே. அளவில்லாத வெள்ளம், மண் சரிவுகள், எத்தனை உயிர்கள் இறந்து போய்விட்டார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை உயிர்கள் அகதிகளாக ஆண்டவரே இடம்பெயர்ந்து விட்டார்கள் ஆண்டவரே. இந்த காலம் ஆண்டவரே இது ஒரு வாய்ப்பான காலம், பழிக்கு பழி சொல்லுகின்ற நினைவு கூறுகின்ற காலமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்படி நாங்கள் சிந்திக்காமல் ஆண்டவரே, அவர்களும் மனிதர்கள், அவர்களை நாங்கள் மன்னிப்போம் ஆண்டவரே. இந்த காலம் ஆண்டவரே முள்ளிவாய்க்கால் காலத்தை நினைவு கூர்ந்து இப்படியாக நடக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. அது வேண்டாம் எங்களுக்கு. இவர்களும் மனிதர்கள், இவர்களை மன்னியும். அறியாமல் செய்தார்கள், அவர்களை மன்னியும் ஆண்டவரே. அவர்களுக்கு பாதுகாப்பு கொடும் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்யும் ஆண்டவரே. நீரே துணையாக இரும் ஆண்டவரே. இந்த இடத்துக்கு வந்த ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் இந்த பரிசுத்தாவியின் நவநாள் பங்கெடுத்தார்களோ அவர்கள் மெய்யாகவே ஆவியின் கொடைகளை கனிகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை ஆட்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, குடும்பமாக இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதியும். இன்னும் குடும்பமாக வராதவர்களை அடுத்தடுத்த முறை நீ குடும்பமாக அழைத்து வாரும் ஆண்டவரே. திரும்பவும் இந்த இடத்தில் ஒன்று கூடும் வரை உம்முடைய கரமங்களோடு இந்த எங்களை வழிநடத்தும்படி எல்லாமல்ல இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே.